ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மை சேனல். திஸ் இஸ் உங்கள் மூவி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரஞ்சு பையம் ஆகிய ரோஸை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பீச்சுக்கு தான் போக போகிறோம். இந்த கோஸ்டல் சைடில் இருக்கிற நிறையா பேருக்கு அந்த பீச்சை பற்றி தெரியும். பட் ஆனால் வந்து சில பேருக்கு, இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு அந்த பீச்சை பற்றி தெரியாது. இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஸோ வந்து இன்னைக்கு தீபாவளி ஆகிய இன்னைக்கு நாள் சிறப்பிக்கும்படியாக அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாங்க.
எல்லாம் போறாங்க. நம்ம டாக்ஸி இன்னும் வந்து யாரும் கிடைக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். யாரு கிடைச்சாலும் ஏத்துக்கிறதா நம்மளும் இல்லை. இதெல்லாம் நான் இந்த வீடியோ வண்டியும் பிடிச்சி ஓட்ட முடியல, இனியும் பிடிச்சி ஓட்ட முடியல. ஸ்ரீ வயல் தான் எங்க பார்த்தாலும் எல்லா ஊருக்காரங்களும் நம்மள வேற ஒரு மாதிரி பாக்குறாங்க, யாரா இவன் அப்படின்றபடி. ஏன்னா கேமரா வேற பிடிச்சிருக்கோம், ப்ளஸ் வந்து இந்த பைக்கையும் பார்த்துட்டு யாரா இவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து எதுவும் பண்றது இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போவோம். கரெக்டாக 12th எக்ஸாம் எழுதிட்டு இதே கொடியம்பாளையம் வந்தேன். நாலு பேர் அந்த பெண்டில் உழுந்து வாரனானுங்க. ஒரு பெண்ட் இருக்கு, சரி ரோஸை பார்த்து ஒரே சைட்டாக அடிக்கிறாங்க. நமக்கு அதில் வந்து ஒரு பெருமையாகவும் இருக்கு, அப்புறம் வந்து ஏண்டா என் பொண்டாட்டி என் ரோஸை இப்படி பார்க்குறீங்களே அப்படின்னு. இவங்க எல்லாம் அந்த சைடு திரும்பி சிதம்பரம் போற மாதிரியுமே தெரியுது, ஏன்னே தெரியல. ஏன்னா மணி 2 தான் ஆகுது, ஈவினிங் மேலதான் எல்லாருமே வருவாங்க. பாட்டு யாரும் இல்லாத நீ இறங்கில் நானும் என்றோசும் புதுகளிக்கிறோம். அங்க பாத்தீங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோட சில செடிகள் தான் இது. யாருமே இல்லை, நானும் என் ரோஸும் மட்டும்தான். சுற்றி பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோட அந்த செடிகள், அந்த அது பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து பிச்சாவரம் வீடியோ அப்போ நான் உங்களுக்கு கரெக்டான பேரில் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் கரண்ட்டே கிடையாது. இப்போ தான் இழுத்துருக்காங்க, ஒரு 2010 அப்புறமேட்டு தான் இதெல்லாம் இழுத்துருக்காங்க. பாரு ஆண்டிஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஆண்டி இது ஒரு ஸ்ட்ரைட் ரோடு, என் ரோஸ் என்ன கூட்டிட்டு போ அப்படின்றா. பட் ஆனால் அவன் கத்துற சத்தம் எனக்கு கேட்குது. பட் நான் தான் வேணாம், கொஞ்சம் அடங்கி இரு,
அட்டக்க ஒட்டக்கமாக இரு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஒன்று அட்டக்க ஒட்டக்கமாக தான் போகணும், அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். கேட்க மாட்டேன்றான் அவன். கூட்டமாக வந்திருக்காங்க, நம்ம தனியாக வரோம். இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லாத்தையும் சந்திப்போம். எல்லாரும் வேற நம்மளே பார்க்குறாங்களா, ஒரு மாதிரி சரியாக இருக்கு. இந்த தம்பி தான் நம்ம கூட லிஃப்டில் வந்தாப்புல, லிஃப்டி கேட்டாப்புல, சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஸில் ஏற்றிட்டேன். டேய் ஏண்டா, நான் ஊருக்கார பசங்க, இங்கேயும் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு இருக்கேன் காமெடியாக.